இந்த ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, நான் வெஜிடேரியன், இது மூணு ரொம்ப டெட்லி காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன். இது அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிட்டவங்க, சிகரெட் சாப்பிட்டவங்க, ட்ரிங்க்ஸ், இந்த மூணு செஞ்சவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு 60 வயசு வரைக்கும் ஆதிக்கமாக வாழ்ந்ததே கிடையாது. அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. 60 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க, பெட்டில் படுத்துட்டு தான் வாழ்கிறாங்க, நடமாடவும் முடியாது. நேத்திக்கு ஒருத்தர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டார், சார் இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து மீட் சாப்பிட வேணாம்னு சொல்கிறாரு, நான் 70 வயசு வரையும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் மீட்டெல்லாம் அவாய்ட் பண்ணது தான் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கி நம்ம சமூகம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். சுத்தமாக ஹெல்த்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஆளுகள்கிட்ட தான் நம்ம ஹெல்த் அட்வைஸ் கேட்குறோம். ரஜினிகாந்த், ஆமீர் கான், அப்புறம் மெர்சல் விஜய், மியா நானா, கோபிநாத், இந்த மாதிரி சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஆளுங்கள்கிட்ட அவங்க போடுற வீடியோவெல்லாம் பார்த்து நம்ம ஹெல்த் அட்வைஸ் கேட்குறோம். டாக்டர்கிட்ட மட்டும்தான் ஹெல்த் ஹெல்த் அட்வைஸ் கேட்கணும். சரி, ரஜினிகிட்ட கேட்கறதுக்கு பதிலாக கமல்கிட்ட கேட்கலாம். 48 வயசில் எப்படி சார் காலமாடு மேலே ஏறி உட்காந்திங்க, அந்தளவுக்கு எப்படி ஃபிட்னஸ் இருக்குன்னு அவரை கேட்டாலும் அது பரவாயில்ல. நம்ம வந்து இவங்கள்ட்ட போய் நம்ம ஹெல்த் அட்வைஸை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து இன்னி வரையும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எங்களை மாதிரி டாக்டர்ஸும் சிங்கப்பூர் டாக்டர்ஸும் சேர்ந்து இவர் நாங்கள் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே தவிர்த்து நான்வெஜ்ஜை விட்டதுனால ஹெல்த்தி ஆகிட்டுன்னு சொல்கிறதுலாம் ஒரு குரலி நம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.